சரி சரியா நீ 1BHK ஓகே சொன்னா இதெல்லாம் எனக்கு ஓகே சி ராஜி நமக்கு இன்னொரு ரூம் கண்டிப்பா வேணும் எதுக்கு தேவையில்லாத இன்னொரு ரூம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்க போறோம் அந்த ரூமுக்கு தேவையில்லாத லைட் ஃபேன் புக் ஷெல்ஃப் எல்லாம் வேணும் அம்மா அப்பா வந்து எங்க தங்குவாங்க யங்கா வீட் ஃபேமிலி இல்ல எங்க அம்மா அப்பா எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் நமக்கு இன்னொரு ரூம் வேணும் அதுக்கு தான் ஹால் இருக்கு ஹாலா ஆ அங்க நாலு சவர் தான இருக்கு ஒரு பாய் விரிச்சா முடிஞ்சது நான் கெஸ்ட் ரூம் பிரேப்பர் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கறேன் நீ ஏதோ வைக்கட்ல பாய் போட்டு படுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க எப்பயோ ஒரு நாள் வந்து தங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேஸ்ட் தான் சரி இப்ப இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷம் கழிச்சா நமக்கு ரூம் தேவைப்படும்ல எதுக்கு சார் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கங்களா எத்தனை குழந்தைங்க சார் கல்யாணம் இப்பதான் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல அதுக்குள்ள அது சரி இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான் இருந்தாலும் எல்லாம் என்ன தெரியல சரி போலாம் வா அப்ப வீடு வீடு மாதிரி ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது போல அங்க உங்க அம்மா இல்லடானா குழந்தை பத்தி தான் கேக்குறாங்க இங்க வந்து நீ புதுசா ரூம் செட் பண்ணிட்டு இருக்க உன்ன உடனே யார பத்திக்க சொன்னா அட்லீஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் நாம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் பாத்துக்கலாம் தான சொன்னேன் நீ தான் பாத்துக்கலாம் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே முடியாது தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ குழந்தை பத்திக்காம எப்படி ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்றது ஊர்ல என்ன சொல்வாங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏற்கனவே மனுஷங்க கூட ஜாஸ்தியா இருக்காங்க இதுக்கு நடுவுல என்னால ஒரு குழந்தை உருவாக்குறது எனக்கு தப்புன்னு தோணுது அப்ப இப்படியே குழந்தை பத்திக்காம தனியா இருக்க போறமா தனியாவா நீ என்ன தான கல்யாணம் பண்ணா இல்ல குழந்தை வேணும்னு பண்ணிக்கிட்டியா சரி குழந்தை வேணும்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அடாப்டா ஆ புரியுதா உனக்கு இது வேற அது வேற எல்லாம் ஒண்ணுதான் குழந்தை வேணா ஃபர்னிச்சர் வேணா டிவி வேணா எது வேணா உனக்கு எது வேணானா ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான்